வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 டிஎன்பிசியில் குரு 4 விஏஓ மேக்ஸ் வந்து எப்படி படிக்கணும், வெறும் 3 டாபிக் படித்தாவே போதும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக 25க்கு 20 மார்க் வாங்கிடலாம், அந்த என்ன 3 புக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு 10 பேஜுங்க முழுக்க முழுக்க குரு 4 சம்மந்தப்பட்டதாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இதுவரைக்கும் நடந்த குரு 4 விஏஓ க்வெஸ்சன் அனலைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து புதிய புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் டாபிக் இருக்குது, அதாவது சிலபஸில் இருக்கிற டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத ஒரு டேபிளாக போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வரும், ஸோ அதெல்லாம் எதில் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் 3 டாபிக் சொன்னாலே, அந்த 3 டாபிக் என்னென்ன டாபிக், இந்த சிலபஸில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக அழகாக லைன் பை லைனாக 10 பேஜுங்க அந்த PDF முழுக்க டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் குரு 4 விஏஓ படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ என்ன டாபிக் முதல்ல படிக்கலாம், 3 டாபிக் போதுமானது, அதுக்கு ப்ரூஃபே நான் சொல்ல போகிறேன், சரிங்களா, புரியுதுங்களா? ஸோ ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தான் படிக்கிறது நிறைய பேர் டவுட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் முழுக்க ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கனாவே தெளிவாக டேபிள் போட்டு கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இதுக்கு மேலேயும் டவுட் இருந்தால் நாம் பொறுப்பு இல்லை சாமி அப்படின்ற மாதிரி தான், சரிங்களா? சரி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரி வாங்க பார்க்கலாம். நம்ம டெய்லியுமே டெஸ்ட்டு வச்சிட்ருக்கோம், 12,000+ க்வெஸ்சன் டெஸ்ட்டு வைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், திருக்குறள் விளக்கத்தோடு கொடுத்துட்ருக்கோம், அதுவும் ப்ளஸ் கரண்ட் அஃபேர் க்வெஸ்சன்ஸ். அதுவும் இல்லாமல் 10 நாளைக்கு இந்த 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் முக்கியமான ஒரு 50 கரண்ட் அஃபேர் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோம், மீ எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே வந்துடுவோம். முதல் நீங்கள் டிஎன்பிசி குரு 4 படிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் சிலபஸ், ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரு 4 சிலபஸ், இது பழைய சிலபஸ் தான், குரு 4 பழைய சிலபஸ் தான் இருக்கும் இல்லையா, அதனால் நான் அந்த சிலபஸை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நீங்கள் என்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற டாபிக் நீங்கள் படிக்க வேண்டாம், நான் இதில் ஹைலைட் பண்ணி கட்டம் கட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ரெட்டில், அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதெல்லாமும் நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை, ரீசனிங் பார்க்கணும், பட் அது நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் முழுக்க முழுக்க 2018-2019 ரெண்டு டிஎன்பிசி க்வெஸ்சனும் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அவங்க அரித்மேட்டிக் அதாவது இந்த பாக்ஸில் போட்டிருக்கலையா ரெட்டில், அந்த டாபிக் மட்டும்தான் கேட்குறாங்க, சரிங்களா? அது என்ன டாபிக்னா சுருக்குதல், சதவிகிதம், எல்சிஎம் எச்எஃப், விகிதம், விகிதாச்சாரம், அப்புறம் வந்து தனி வட்டி, கூட்டுவட்டி, பரப்பளவு, கன அளவு, நேரம் மற்றும் வேலை, இதுதான். இந்த டாபிக் மட்டும் நீங்கள் படித்தாவே போதுமானது, சரிங்களா? இதெல்லாம் வந்து ரீசனிங் டாபிக், இது இப்போ படிக்க வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் புத்தகத்தில் இருக்குது, இம்பார்ட்டனாக சொல்லணும்னா புது புத்தகத்தில், சரிங்களா? சரி அதுக்கு அடுத்து தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு 4 அனலைசிங்கும் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 2018 குரு 8, 2018 குரு 4, 2017 குரு 8. குரு 8ன்றது வந்து EO4ங்க, அதுவும் கிட்டத்தட்ட குரு 4 ஸ்டாண்டர்டு தான். 2016 குரு 4, 2016 விஏஓ, 2019 குரு 4 பார்த்துங்க, மொத்தமாக கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். இதை டாபிக்ஸாகவே நான் பிரிச்சிட்டேன், சரிங்களா? என்னென்ன டாபிக் எப்பப்போ கேட்டிருக்காங்கன்ற நம்பர்ஸ் இதில் நான் போட்டுட்டேன், இது PDF நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பாருங்கள் பொறுமையாக. ஏன்னா நான் இதெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்காக படித்து சொல்கிறத விட இதுக்கு எல்லாம்
எல்லாமே விளக்கத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கிறேன், அதில் பார்த்து நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் எடுத்து எழுதிட்டேன் ஓகேங்களா. இதில் என்னென்ன கொஷின் எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்க, ஒரு இதெல்லாம் ஒரு கொஷின் ரெண்டு கொஷின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் அழகாக எழுதி கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2017 2021 வரைக்கும் டிஎன்பிசி கொஷின் பார்த்தாவே போதும், 17 கொஷின் வரைக்கும் ரிப்பீட்டே பழைய கொஷின் தான் கேட்பாங்க சரிங்களா. ஸோ வாங்க அதே மாதிரி புதிய புத்தகத்தில் எங்கே இருக்குது பேஜ் நம்பரே சொல்லிட்டேன். இந்த பாருங்களேன், நான் முழுக்க படிக்கலைங்க, படித்தா ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா நான் உங்ககிட்ட கொடுத்ததால நீங்கள் பார்த்துக்குங்க ஓகேவா. ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத. இது 6th புக்கு ஃபஸ்ட் டைமு ஓகேவா. இது வந்து யூனிட் 1 ஃபஸ்ட் யூனிட்டு, அதில் போர்ட் மாஸ்ன்ற டாபிக், அதோட பேஜ் நம்பர் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இது எல்லாமே எப்பத்தி கா இதுனா 2019 புக்கு விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் பேஜ் நம்பர் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் 2021 கூட விட்டுருந்தாங்க, 2020 விட்டுருந்தாங்க, 2021 ஸோ அந்த புக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதோட பேஜ் நம்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், பட் டாபிக் வந்து சேமாக இருக்கும் சரி புரியுதா. ஸோ பேஜ் நம்பர் மட்டும் நான் தெளிவாக சொல்லிவிட்டு 2019 புத்தகத்தை வச்சு எழுதியிருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் எழுதியிருப்பேன், என்னென்ன டாபிக் எந்தெந்த ஏரியாவில் என்ன புத்தகத்தில் இருக்குது. இங்கே டாபிக் பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி டாபிக் கொடுத்துட்ருப்பேன் ஓகேவா. தெளிவாக புரியுதுங்களா, இதை வந்து நான் தெளிவாக அழகாக எங்கெங்கே இருக்குது அப்படின்னு எழுதி கொடுத்துட்டேன் சரிங்களா. இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் பார்த்துங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் புது புக் பழைய புக்கில் சாரி புது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத தெளிவாக எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக நான் முதல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன், 3 டாபிக் படித்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கான ப்ரூஃப் தான் இந்த கொஷின் அப்ராக்சிமேட்லி ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த கொஷின் எப்படி நான் தரம் பிரித்தேன், ஏன் இந்த மாதிரி பிரித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு தலைமையில் காமிச்சிருந்தேன் எந்த கொஷின். அதை பாருங்களேன், இங்கே பாருங்கள், நான் ஒரே முறை காமிச்சிட்டு மறுபடியும் வந்துடுறேன். ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியுது. இப்போ இந்த அனலைஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, எத்தனை கொஷின் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 கொஷின் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். இந்த 6 கொஷினை டிபெண்ட் பண்ணி தான் நான் அந்த இத்தனை கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத பிரிச்சிருக்கேன் சரிங்களா. ப்ரூஃபோடு தான் நான் ஒன்றும் ஓனாக சொல்லலை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்த கொஷின் அனலைசிங்கோடு சேர்த்து சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க குரு 4 மட்டும்தான், அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பாருங்களேன், வாழ்வியல் கணிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்வியல் கணிதம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6th 8th வரைக்கும் தான் இருக்கும் வாழ்வியல் கணிதம்ன்ற டாபிக் சரிங்களா. ஸோ ரொம்ப கம்மியான டாபிக் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ வாழ்வியல் கணிதத்துக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்றத நான் கீழே சொல்கிறேன். அதுக்கப்புறம் இயற்கணிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இயற்கணிதம் இதில் கூடவே ஏபிஜிபின்னு சொல்லியிருக்கேன். இது 8 கொஷின் கொடுக்க வேண்டாம், 10 கொஷினே கொடுக்கலாம், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது. ஸோ நான் வந்து ஒரு சராசரியாக கொடுத்துருக்கேன், ஆனால் என்னை கேட்டிங்கன்னா இந்த டாபிக் இயற்கணிதம் ஏபிஜிபிக்கு 10 கொஷின் எதிர்பார்க்கலாம். 9th புக்லேயும் 8th புக்லேயும் மேக்ஸ் புக்கில் இருக்குது. வாழ்வியல் கணிதத்தில் ஒரு 8 கொஷினு, அதுக்கப்புறம் அளவியல் டாப்பிக்கில் 3 கொஷின். ஸோ நான் அப்படியே 10, 18, 20 கொஷின்ஸ் வரைக்கும் நீங்களே பாருங்கள், அப்ராக்சிமேட்லி 20 கொஷின் வரைக்கும் இந்த பேசிக் 3 டாப்பிக்கில் இருந்து தான் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது முதல்ல இது தான் படிக்கணும். ஸோ நீங்களே கூட பிரிச்சிங்க, உங்களுக்கு ஒன்று வாழ்வியல் கணிதம் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துங்க, இல்லைனா இயற்கணிதம் ஏபிஜிபி டாபிக் எடுத்துங்க. நான் மறுபடியும் இதை சொல்லிட்டு இதுக்கு 10 மார்க்கே கண்டிப்பாக கொடுக்கலாம் சரிங்களா. சரி இதுதான் வரிசு சார். வாழ்வியல் கணிதம் சொல்கிறீங்க, வாழ்வியல் கணிதத்தில் என்னென்ன டாபிக் உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், லாப நட்டம், தள்ளுபடி, தனி வட்டி, கூட்டு வட்டி, டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் விகிதம் மற்ற விகித சமன், அவ்வளோதான் இந்த டாபிக்லாம் இதுக்குள்ளே தாங்க இருக்குது. எல்சிஎம் எச்சிஎஃப் அது எண்ணில் நான் போட்டுட்டேன், இவ்வளோதான் இந்த டாபிக் இருக்குது. இந்த டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதில் நான் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தினா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எதில் சார் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தா பர்சன்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அந்த பர்சன்டேஜில் லாப நட்டம் தள்ளுபடி இருக்கும், கூடவே தனி வட்டி. இந்த 3 டாபிக் தான் நீங்கள் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். கிட்டத்தட்ட எல்லா இந்த 3 டாப்பிக்லேருந்துமே கொஷின் கேட்பேன்
கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தனி வட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூட்டு வட்டி கேட்கவே மாட்டாங்க, நீங்கள் படிக்கவே வேணாங்க இதில், சரிங்களா? ஸோ அதனால தான் நான் அந்த ஹைலைட்டே எடுத்துட்டேன். வேணா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாமே தவிர, ஸோ கூட்டு வட்டியில் மோஸ்ட்லி கேட்கறதே இல்லை. நான் டேபிள் மேலே கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் முக்கியமாக பார்க்கறது பர்சன்டேஜ், அப்புறம் லாப நட்டம், தள்ளுபடி, இது மொத்தமாக அப்படியே ஒன்றா வரும். கூடவே தனி வட்டியும் பார்த்துங்க. 7th புக்கோடு முடிஞ்சிடும். 8th புக்கில் கூட்டு வட்டி இருக்கும், அது வேண்டாம். ஓகேவா? இப்போத்துக்கு வேண்டாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு கம்பல்சரி கொஸ்டின்ங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் இல்லாமல் ஒரு கொஸ்டினே இருக்காது. அதில் எத்தனை கொஸ்டின் வரையும் கேட்பாங்கன்னா 2 கொஸ்டின் வரையும் கேட்பாங்க. நேர்மாறல் எதிர்மாறல் அதில் ஒரு கொஸ்டினும், டைம் அண்ட் ஒர்க்கு, கூடவே குழாய் கணக்குகள் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 2 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மினிமம் 1 கொஸ்டினாவது இதில் கேட்பாங்க. ஆனால் இப்போ வர கொஸ்டின் எல்லாத்துலேயுமே நேர்மாறல் எதிர்மாறல் ஒரு கொஸ்டினும், டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கொஸ்டினும் கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க, சரிங்களா? அதனால் இது முக்கியமாக இதில் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்து முடிச்சுடுங்க, தனி வட்டி கூடவே சேர்த்துக்குங்க. அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணிங்களா, டைம் அண்ட் ஒர்க்கை சேர்த்து படிச்சுங்க. இதை படிச்சிட்டாவே உங்களுக்கு 5 மார்க் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப ஈஸி, 7th 8th புக்கில் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் கூடவே ரேஷியோ டாபிக். ரேஷியோ டாபிக் பொறுத்த வரைக்கும் பள்ளி புத்தகத்தை விட நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது ரொம்ப சூப்பர், சரிங்களா? ஸோ இதுலேயும் பார்த்தா ஒரு கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இவ்வளோதாங்க, இதுதான் வாழ்வியல் கணிதத்தில் இருக்கிற டாபிக். LCMHF கூட இருக்கும், அது நம்ம தனியாக எண்ணியில் பார்த்துக்கலாம். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் முதல் வாட்டியாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இதில் வந்து நம்ம உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம் பாருங்களா. ரேஷியோ டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம 60 கொஸ்டின் நடத்தி முடிச்சாச்சு. அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மொத்தம் 60 PDF நீங்கள் அதை மட்டுமே படித்தா போதும், சரிங்களா? நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேண்டாம். இப்போ நம்ம 1 by 1 நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் நம்ம கிளாஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதுங்க, குரூப் 4. ஓகேவா? தெளிவாக புரியுதுங்களா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் உள்ள வரேங்க. சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய யூனிட், சரிங்களா? 6th புக்கிலேருந்து 10th புக் வரைக்கும் இருக்குது. இதில் நான் ஒரு இயற்கணிதம் அப்படின்ற ஒரு டாபிக் நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இயற்கணிதம் சிலபஸில் இருக்கா சார்ன்னு கேட்டால், இயற்கணிதம்ன்ற டாபிக் இல்லை, ஆனால் அதோட மெயின் டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ள தான் வந்து இயற்கணிதம் டாபிக்கே இருக்கு. இயற்கணிதத்துக்குள்ள தான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அப்புறம் வயது கணக்குகள் இருக்குது. வயது கணக்குகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கண்டிப்பாக கம்பல்சரி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வயது கணக்குலேருந்து ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கும். நான் அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது பாருங்களேன், பின்னம் தசம் பின்னம் வர்க்கம் வர்க்கம் மூலம் கணம் கணம் மூலம் அடுக்கு குறியீடு விதிகள், இது டாபிக் எல்லாமே எதில் இருக்குதுன்னா 6th to 8th புக் வரைக்கும் இருக்குங்க, சரிங்களா? இதுக்குள்ள தான் இருக்கும். இதில் 8th புக்கில் தான் அடுக்கு குறியீடு வீடுகள்லாம் இருக்கும், சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இது கேட்பாங்க, கம்பல்சரி கேட்குறாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து மார்க் அள்ளக்கூடிய டாப்பிக்காக நம்ம முதல் எடுக்கிறோம். அதனால் இதை நான் இப்போதைக்கு பிரேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா, இதை படிக்கிறீங்க. இயற்கணிதம் 9th 10th புக்கு கம்பல்சரி, அதாவது எழுதியே வச்சுக்கலாம். இதுலேருந்து மினிமம் இந்த மாடல்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும், அதாவது இயற்கணிதத்திலேருந்து வயது கணக்குலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா அதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, சரிங்களா? அது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 60 கொஸ்டின் வரைக்குமே நடத்தி முடிச்சிருக்கோம். 60-120 ஏதோ ஒரு கொஸ்டின் நடத்தியிருக்கோம். பட் நான் ரிப்பீட்டட் திருப்பி வருவேன், திருப்பி வரும்போது நீங்கள் பார்த்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸும் இதுக்குள்ளேயே இருக்குது. இதில் ரயில்வே கணக்கு ரயில் ப்ராப்ளமும் இருக்குது. பட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 2018 மட்டும்தான் ஒரு முறை வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. மற்றபடி எப்போவுமே இதுலேருந்து முக்கியமாக கேட்டது இல்லை, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை முடிச்சுடுங்க, சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூடவே இது இந்த கையோடவே நீங்கள் என்ன பண்ண, APGP அடுத்த யூனிட்டாக இருக்கிறத பார்த்துக்கணும். நான் அதை கீழே கொடுத்துருக்கேன், இங்கே பார்க்கலாம். அடுத்ததாக விவரங்களை கையாளுதல். இதில் வந்து நான் இந்த டாபிக் இங்கே கொடுத்துருக்க மாட்டேன். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விவரங்களை கையாளுதல்ன்ற டாபிக் இருக்காது. பட் ரொம்ப ஈஸி, சராசரி, திட்ட விளக்கம். சராசரி வந்து 9th புக்கு புள்ளியியல் டாப்பிக்கில் இருக்கும், திட்ட விளக்கம் 10th புக்கு புள்ளியியல் டாப்பிக்கில் இருக்கும். ரொம்ப ஈஸி, அது ஒரு குறிப்பிட்ட சம் தான் படிக்கணும், மொத்தமே படிக்க தேவையில்லை. அதனால தான் நான் அதை கொண்டு வரல, சரிங்களா? ஸோ அதனால் இந்த டாபிக் பொறுத்தவரை நல்லா கவனிங்க. இந்த சராசரி, இடைநிலை, முகடு, வீச்சு, திட்ட விளக்கம், நிகழ்த்தகு, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்டிங்கன்னா புக்கை கூட நம்மளுடைய நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதை பார்த்தாவே போதும். புத்தகத்தில் இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குது, ஆனால்
தேவையில்லாத பாட்டு தான் நிறைய இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், அதை நீங்கள் இப்போதைக்கு பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மஸ்ட் 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 இதுவும் எதே இதை இதுவும் மஸ்ட்டு கம்பல்சரி கொஸ்டின்ங்க. அதே மாதிரி இதுவும் மஸ்ட்டுங்க. பாருங்கள் நானே சொல்லிடுறேன், இதெல்லாம் வந்து கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்காது, ஓகேங்களா. தனி வெட்டி சொல்கிறேன் அந்த பர்சன்டேஜ். அதே மாதிரி இங்கே ஏபிஜிபி கண்டிப்பாக உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட போன எக்ஸாமில் 7 கொஸ்டின் 13 கொஸ்டின்லாம் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ புக்கில் இருக்கிற கொஸ்டின் அப்படியே காப்பி பேஸ்ட்டாக இருக்கும். 9th 10th புக்கில் இருக்குது ஏபிஜிபி டாபிக், சரிங்களா. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து கூடவே இந்த எண்ணியல் டாப்பிக்கில் கொடுத்துருப்பேன். எண்ணியல் டாப்பில் வகுபடு விதிகள், பகா எண், பகு எண், வகுத்திகள், காரணிகள்லாம் கொடுத்துருப்பேன், சரிங்களா. இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எச்எஸ்சிஎஃப் இதில் தான் இருக்கும். நான் முதலே சொல்லிட்டு எல்சிஎம் எச்எஸ்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் அது சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே தான் வரும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே சேர்த்து படிக்கிறது இருக்குது. ஏன்னா 10th புக்கில் இயற்கணித்தில் எல்சிஎம்ஹெச்சிஎஃப் இருக்கும். அதனால தான் நான் வந்து ஏன்னா ஏபிஜிபி டாப்பிக்கில் இருக்கும், நான் அதனால தான் தனியாகவே வச்சுருக்கேன் எண்ணியல் டாப்பிக்கில், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தினா இது வந்து ஒரு முறை கேட்குறாங்க, ஒரு முறை கேட்க மாட்டேறாங்க, விட்டு விட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இதாக கூட இதை வச்சுக்கலாம் அடிஷ்னலாக, சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து அளவியல் டாபிக். என்னை பொறுத்த வரைக்கும் அளவியல் டாபிக் முதல்ல படிக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்காதீங்க, அது வந்து பல 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 பலன்னு இருக்கும். 6th 10th வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி அளவியல் டாபிக் படிக்க வேண்டியதாக இருக்கும். பட் அது ரொம்ப நீளமாக போயிட்டு இருக்கும், நிறைய டாபிக். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ டாபிக் கொடுத்துருங்க பாருங்க. சதுரம், செவகம், கனச்சதுரம், கனச்சதுரம், சதுரம், அதுக்கப்புறம் இணைகரம், சாய்சதுரம், சரிவேகம், வட்டம், வட்டப்பாதை, பார்த்தீங்கன்னா அப்படியே கடை பல 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 பலன்னு இருக்கும். முக்கோணம், நாற்கரம், கன உருளை, கோலம், கூம்பு அப்படின்னு சம்தியாக இருக்குங்க இதில் டாபிக். ஸோ இவ்வளோ டாபிக் ரொம்ப கஷ்டம். பட் இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது சதுரம், செவகம், கனச்சதுரம், கனச்செவகத்திலேருந்து ஒரு கொஷின் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது மூலம் முக்கியமாக கொடுக்கலாம். 7th 6th புக்கில் இருக்கும், அதேமாரி 9th 10th புக்கில் இருக்கும். ஏன்னா கனச்சதுரம் கனச்செவகம்லாம் 9th புக்கில் இருக்கும், சரிங்களா. உருளை, கோலம், கூம்பு 10th புக்கில் இருக்கும். இதுதான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைனா நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு வந்து இதை முதல்ல எடுக்காதீங்க தான் நான் சொல்லுவேன். நான் அதை சொல்கிறேன் எப்படி படிக்கணும்னு, அதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதுமான அளவாக தான் இருக்கும், சரிங்களா. புரியுதுங்களா, இவ்வளோ தான் டாப்பிக்கு. இதில் கூடவே நான் கையிலே எழுதி கொடுத்துட்டேன். 6th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எண்ணியல் டாபிக் எங்கே இருக்குது, விகிதம் எங்கே இருக்குது, லாப நட்டை எந்த புக்கில் இருக்குது, சரிங்களா. ஸோ எல்லாமே அழகாக நான் எழுதி கொடுத்துட்டேன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டாபிக்ஸ் எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். இதுவும் நான் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன், 2019. அது டெப்த்தாக இருக்கும், இது ஈஸியாக இருக்கும் பேஜ் நம்பர், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 10 பேஜ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெளிவாக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் படிக்க போகிற டாபிக் என்னென்னா ஃபஸ்ட்டு மஸ்ட்டு வாழ்வியல் கணிதம். 8 கொஸ்டின் அழகாக 6th 10th ஒவ்வொரு யூனிட்டாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் படிக்க தேவையில்லை. வாழ்வியல் கணிதம்ன்றது 6th புக்கில் வாழ்வியல் கணிதம் இருக்காது, ஆனால் லாப நட்டம் இருக்கும், அது ஒரு 15 சம் இருக்கும், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 7th 8th இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஏன் முதல் 8 மார்க் நம்ம சேஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் இயற்கணிதம், ஏபிஜிபி ஒரே யூனிட் தான், நான் ஃபுல் புக்கு படிக்க சொல்ல, ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ மார்க், 10 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள் நம்ம கிட்டத்தட்ட 18 கொஸ்டினுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் அளவியல். நீங்கள் அளவியல் தொடாதீங்க, 3 கொஸ்டின் வரைக்கும், 3 வரைக்கும் கேட்கலாம். ஆனால் அதில் 2 கொஸ்டின் ஷார்ட்கட்டாக இருக்கும், அதை நான் சொல்கிறேன் எப்படி படிக்கணும் அப்படின்றத. நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த 2 டாபிக் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது சராசரி, அதாவது புள்ளியல் டாபிக் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். கூட எல்சிஎம்ஹெச்எஃப் டாபிக் பார்த்துக்கலாம். இவ்வளோதாங்க கான்செப்டு, ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியாது. நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிங்க. ஒரு கிரிக்கெட் நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி கிரிக்கெட் பார்ப்பீங்க இல்லை விளையாடுவீங்க. ஸோ நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த மேட்ச் போது உங்களால் நல்லா விளையாட முடியும், சரிங்களா. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் போய் நின்னீங்கன்னா கிரவுண்டில் கண்டிப்பாக நல்லா விளையாட முடியாது. அதே மாதிரி உங்களுடைய திறமை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா, அந்த பால் இருக்குது இல்லைங்களா, அந்த பாலை, அதாவது நீங்கள் பேட்டிங் வச்சிங்க, பேட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, பவுலர் பால் எடுத்துகிட்டு ஓடியாடுறாரு, ஓடியாந்து பாலை லிலீஸ் பண்ணும் போது தான் அந்த பால் எப்படி வரப்போகுதுன்னே தெரியும், கரெக்டாக. ஸோ அந்த பாலை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க, அதை நீங்கள் 6 அடிக்கலாம் 4 அடிக்கலாம் இல்லை டொக்கு வச்சு நிற்கலாம் இல்லை அவுட் ஆகிடலாம், இதில் எது ஒன்றாலும் நடைபெறலாம், கரெக்டாக, நிகழ்த்தகு மாதிரி தான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பால் எப்படி லிலீஸ் ஆகும்னு தெரிஞ்சு கரெக்டாக பர்ஃபெக்டாக அழகாக சிக்ஸர் அடிக்கிறவங்க
தான் ஒரு திறமசாலி, அதே மாதிரி தான். ஸோ மேக்ஸும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதாது, டெஸ்ட்டும் எழுதணும். நம்ம டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ அடுத்த பிளானாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓல்டு க்வெஸ்சன் பேப்பரை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் டெய்லியுமே மோஸ்ட்லி. ஏன்னா இப்போ உங்களே சொன்ன 2017 2021 வரைக்கும் பாருங்கன்னு சொன்னேன், நம்மளும் ஒரு ஒரு டாப்பிக்கே எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம், கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்ருக்கோம், அழகாக தெளிவாக சொல்லிகிட்ருக்கோம். இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றனா, நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் ஓல்டு க்வெஸ்சன். இது வந்து தொடரப்போகுது, நம்ம எடுத்துகிட்டு இருக்க கிளாஸ் தொடரும். நான் அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அது வந்து 15 அதாவது 25 க்வெஸ்சனாக கொடுக்குறதா, இல்லை பாதி பாதியாக கொடுக்குறதா, ஒரு க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து டெய்லியுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன். அது நடத்தணும் நடத்தலையோ, அது அதாவது எல்லாமே, அதாவது இப்போ 25 க்வெஷ்சன்ஸுங்க, இப்போ இந்த குரூப்பெல்லாம் 25 க்வெஷ்சனாக, அந்த 25 க்வெஷ்சனும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், ஆன்லைன் டெஸ்ட்டாக கையில் கொடுத்துருப்போறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கண்டினியூஸாக எழுதிட்டே இருக்க போகிறீங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் மொத்தத்தையுமே நீங்கள் ஒரு முறை எழுதிடணும். நான் அப்புறமா நான் நடத்த தான் போகிறேன், நடத்திட்டே வந்துட்டுருக்கேன். கூடவே நீங்கள் அடிஷ்னலாக தெரியுதோ இல்லையோ நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஸோ இந்த என்ன மாதிரி மாடல் கேட்குறாங்கன்றத நீங்கள் முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சுக்கலாம். நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மாடலில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்றத. அதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓல்டு க்வெஸ்சன் பேப்பரை வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒவ்வொரு க்வெஸ்சனாக நான் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது நல்லா இருக்குதா திட்டம். ஏன்னா நம்ம வந்து, ஏன்னா அது வந்து இது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, நம்ம பிளான்லேயே போகிறத நிறைய க்வெஸ்சன் கொடுத்துட்ருக்கோம், டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். இது அடிஷ்னலாக நான் எடுக்கணும் இந்த க்வெஸ்சன், கரெக்டாக? ஸோ அடிஷ்னலாக எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதையும், நம்ம ஐடியா இருக்குதானா ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்கலான்னு. ஸோ இதோட PDF லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நமக்கு ஃப்ரீ PDF டவுன்லோட்னு எழுதியிருப்பேன், ஃப்ரீ PDFன்னு எழுதியிருப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அதை போனீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு போகும். வெப்சைட்டுக்கு போனோம்னா இப்போ இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி டிஸ்பிளேல தெரியும். அதுக்கு கீழே டவுன்லோடுன்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அங்கேயே இருக்கும் அது. ஏன்னா நீங்கள் வந்து போனது கணக்கே வராது, எத்தனை பேர் வியூஸ்னே தெரியாதுன்றதுக்காக நான் அதுமாரி வச்சுருக்கேன். ஒரு 15 செகண்ட் தான் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படியே என்ன ஆகுனா, அங்கேயே இன்னொரு ஒரு ப்ளூ கலர் பட்டன் டவுன்லோட் நவுன்னு வரும், அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். உங்கள் கேலரியில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? புரியுதா? ஸோ இதை பார்த்துங்க. நான் அதேமாதிரி க்வெஸ்சன் சொன்னேன், ஸோ ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லிவிடுங்க கமெண்டில். அதே மாதிரி நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா, இல்லை ஏதாச்சும் வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேஜ் நம்பர்லாம் சொல்லிட்டு வந்தால் 1 hour ஆகுங்க, அதனால தான் பேஜ் நம்பர் சொல்லலை. பட் நான் தான் PDF-ஆக கொடுத்துட்டு, இல்லை நீங்கள் இதெல்லாம் பார்த்துங்க, ஏன்னா டவுட்டாக இருந்தால் மட்டும் கேளுங்க. பட் கிட்டத்தட்ட 10 பேப்பருங்க பேஜ் மொத்தம் அனலைஸ் பண்ணி கையில் கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், மேக்ஸ் ரொம்ப ஈஸி அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்பிக்கை ஈஸியாக தான் இருக்குதுன்னு. இன்னும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், மேக்ஸ்லாம் ஒரு விஷயமே இல்லைப்பா அப்படின்றத. நான் அடுத்தபடியாக கரண்ட் அஃபேர் சொல்கிறேன், ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர் டெய்லியுமே போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும், குரூப் 4 எப்படி படிக்கணும், குரூப் 2 எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, எடுத்து நல்லா வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் டெஸ்ட் டெய்லி அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம், அதாவது என்ன கூட வாங்க கூட்டிட்டு போங்க, என்ன அரசு வேலையை என்ன கூட வாங்க அரசு வேலையை கூட்டிட்டு போங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தோடு சொல்லிட்டு, பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.